வாசகர்களே, விகடனின் அனைத்து இதழ்களையும் கட்டணமில்லாமல் ஒரு மாத காலம் வாசிக்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இந்த நரசிம்பில்ல ஒரு ஆணா எனக்குள்ள சவால் என்னன்னா, நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிறதே ஒரு சவால் தான். ஏன்னா வந்து நர்சிங்னாலே வந்து ஃபீமேல் கேட்டகரி அப்படிங்கிறதான் எல்லாரோட மனசுலேயும் இருக்கும். அது வந்து அதை விட்டு நம்ம நர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கமௌண்ட்ரா அப்படின்னு தான் முதல்ல கேட்பாங்க. அதை வச்சு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அது போக இந்த புது கேட்டகரியாக இருக்கிறதுனால சப்போஸ் நம்ம இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்க்க போகிற இடத்துலலாம் வந்து இப்படி ஒரு கேட்டகரி இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் வந்து பொண்ணு கொடுக்கக்கே தயங்கினதெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் உண்டு. ரெண்டாவது ஃபீமேல் சந்திக்கக்கூடிய சவால்னால், இந்த கொரோனா டைமில் வந்து அவங்க வந்து 14 நாள் வந்து வீட்டுக்கு போக முடியாது, வீட்டுக்கு போக முடியாது, பிள்ளை குட்டிகள் அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்மளோட சமுதாயம் வந்து இந்த பெண்களை சுற்றி தான் அந்த குடும்பங்கிறதே ரன் ஆகுது. அவங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு பெண் இல்லாத வீடு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். அவங்க தான் ஹஸ்பண்டு, குழந்தைங்க, அப்புறம் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இல்லை மாமியார் மாமனார், இவங்கள வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சடனாக ஒரு 14 நாள் 15 நாள் வந்து அவங்க பார்க்காம இருக்கும்போது அவங்களோட மனநிலை, வீட்டில் இருக்கவங்களோட மனநிலை எப்படி கஷ்டப்படும், அவங்கள நினச்சி இவங்க கஷ்டப்படுவாங்க. அப்புறம் வீட்டு நார்மல் ஒர்க், ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் வந்து அவங்களோட ஹஸ்பண்டு பண்ணுறது மாதிரி இருக்கும்ல, அவங்க வீட்டில் உள்ள பெரிய வயசானவங்க பண்ணுறது மாதிரி இருக்கும், அவங்களோட மனநிலை கஷ்டமாக இருக்கும், அதை நினச்சி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த குழந்தைங்களை நினச்சி தான் இப்போதைக்கு நிறைய ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, பசங்களை பார்க்க முடியல, அவங்க எப்படி இருக்காங்களா என்ன அப்படிங்கிறது. இப்போ அந்த வீடியோ கால்லாம் வந்ததுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல பேசிக்கிட்டாங்க. அதனால் என்னோடய டியூட்டி பார்த்த ஸ்டாஃபு ஒரு ஸ்டாஃபோட பையன் 2வது பிறந்தநாள் நான் டியூட்டி பார்க்கும்போது வந்துச்சு. அவங்க வந்து இந்த பிறந்தநாளுக்கு வந்து அவங்க கூட இருக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அழுதுட்டாங்கன்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணாங்க. இப்போ கூட கேரளாவில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து அந்த குழந்தைங்க பார்க்க வராங்க, அவங்கள பார்க்க முடியாமல் தூரத்துலன்னே பார்த்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இது பண்ணாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இப்போ உலகம் ஃபுல்லும் இருக்குது ஸ்டாஃப் நர்ஸஸ்கிட்ட. இந்த மாதிரி ஒரு 15 நாள் வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியில் தனியாக இருக்கிறது, அந்த மனநிலை வந்து கஷ்டமாக தான் இருக்கும் பெண்களுக்கு. இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு இது. பிபி கிட் போடுறதுனால உள்ள அசௌகரியம் என்னென்னு கேட்டீங்க. ஃபஸ்ட்டு அசௌகரியம் வந்து பார்வை வந்து தெளிவாக தெரியாது. நமக்கு நார்மலாக இருக்கிற பார்வையை விட இது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம், கவர் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் போட்டிருப்போம், அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி வரும், அந்த கண்ணாடிக்கு மேலேயும் ஒரு இது வரும். அப்படிங்கும்போது அந்த விஷன் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். இதெல்லாம் வந்து ஒரு சில ரீடிங் எடுக்கும்போது நம்ம ரொம்ப ஷார்ப்பாக பார்க்க வேண்டியிருக்கும். அதுவும் காலையில் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம். நான் எடுக்கும்போது ஒரு பேஷண்ட்லாம் வந்து சார் முன்னாடி எடுத்தும்போது வந்து ரொம்ப 2-3 தடவை ப்ரிக் பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த இதெல்லாம் போட்டதுனால அவங்களுக்கு சொல்லி குத்தனில் அவங்க போட்டதுனால அவங்களால எடுக்க முடியல, பார்த்து எடுங்க எங்களுக்கு பெயினாக இருக்குது அப்படின்னாங்க. நான் மறுநாள் வந்து சரி பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் மறுநாள் எடுக்கும்போது தான் அவங்க வந்து அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் தெரிஞ்சு. ஏதோ ஒரு கருணையால் 8 பேருக்கு எடுத்தேன், 8 பேருக்கும் ஒரே பெருக்கில் எடுத்துட்டேன். அது வெயினை பார்த்து எடுத்தோம்ன்ற சொல்ல விட அந்த வெயினை ஃபீல் பண்ணி தான் எடுத்தோம்னு சொல்லணும். அப்புறம் அப்படி எடுத்ததுக்கு ஒரு பேஷண்ட்டு சார் வலிக்காமல் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 3 பிஸ்கெட்டு தந்தாங்க. நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வழக்கமாக எங்களோட டியூட்டியை தான் பார்த்தேன், நான் எப்பவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த கிளைமேட்டில் வந்து இவ்வளோ இது ட்ரெஸ் போட்டுக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஏன்னா ஏசி வார்டுக்குள்ளே ஏசி யூஸ் பண்ண முடியாது. இந்த ஹாட் கிளைமேட்டில் இத்தனை ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேலே ஒரு பிபி கிட்டு, அதுக்கு மேலே ஒரு ஏப்ரன், இதெல்லாம் போட்டுட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப 12 மணி நேரமும் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து ஒன்ஸு ஒரு கிட்டு போட்டோம்னா வந்து இது ரெண்டாவது நம்ம கலத்திட்டோம்னா அது வந்து அதே கிட்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரே கிட்டில் வந்து டியூட்டி பார்க்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா கிட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. காஸ்ட்லிங்கிற விட இனி இந்த இது அவுட் பிரேக் இன்னும் எப்படி போகும்னு தெரியாது. நம்ம இப்போவுமே வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பட்டாக்குறை வர மாதிரி வச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரே கிட்டில் ஒரு டியூட்டிக்கு போனோம்னா ஒரே கிட்டில் தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். புது கிட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினைப்போம். ரெண்டாவது வந்து இதில் வந்து பிபி கிட்டு போட்டோம்னா வந்து தண்ணி குடிக்க முடியாது, எதுவும் சாப்பிட நினச்சி சாப்பிட முடியாது. அதனால் நாங்கள் எல்லாமே வந்து டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்லா தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு தான் போவோம்.
அங்கே போய் மேக்சிமம் எதையுமே சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். 12 மணி நேரம் தண்ணி கூட குடிக்காமல் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாத்ரூம் போக முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். ஒரு பட் 1 வீக்குங்கனால அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டாச்சு. ஆமாம், பிபி கிட்லாம் போட்டுட்டு நம்ம கொரோனா வார்டுக்குள்ளே என்ட்ராகும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்டாஃப் நர்சஸ் டியூட்டி ரூம்னு இருக்கும். அந்த டியூட்டி ரூமில் வந்து செகண்ட் ஷிஃப்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம டேக்கிங் ஓவர் வாங்கிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, பெட் பை பெட்டாக சொல்லுவாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு நம்ம வழக்கமான பண்ணுற நர்சிங் கேர்லாம் ஆரம்பிக்கணும். என்னென்னா அந்த கேஷீட்டெல்லாம் முதல் நர்சஸ் ரிப்போர்ட் புக்கில் பார்ப்போம், அதில் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு அதில் பார்த்துட்டு, அப்புறம் டாக்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்க்கறதுக்கு ஒவ்வொரு பேஷண்ட்டோட கேஷீட்டாக பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் ஒரு கன்சல்டேட் பண்ணி வச்சுக்கிறோம், இவ்வளோ ஒர்க் இருக்குது, இதை வந்து நம்ம 3 பேரும் ஷேர் பண்ணி பார்த்துக்கணும், யார் யார் என்ன வேலை பார்க்கணும்னு முதல் எங்களுக்குள்ளே ஒரு அசைன் பண்ணிக்கிறோம். இந்த இங்கே வாரில் 3 பேர் டூட்டி, 3 பேருக்கும் அசைன் பண்ணிக்கிறோம், இந்தந்த வேலையை நீங்கள் பாருங்கள், நான் இந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு அசைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வைட்டல் சைன் செக் பண்ணுவோம், அந்த பல்ஸ் டெம்பரேச்சர், ரெஸ்பிரேஷன், பிபி, அப்புறம் யூரின் அவுட்புட்டு பேஷண்ட்டுக்கு அதெல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு அவங்களுக்கு நைட்டுக்குள்ளே டேப்லெட் இஷ்யூ பண்ணுவோம். இஷ்யூ பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பேஷண்ட் சாப்பிட்டாங்களா, மாத்திரை சாப்பிட்டாங்களா, வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு பெட்டாக அப்படியே போயிட்டு வரும். 3 பேரும் போயிட்டு பேஷண்ட்ஸ்க்கு எப்போதும் எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுவோம். டாக்டர்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வரும்போது அவங்க கூட ரவுண்ட்ஸ் போயிட்டு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் மார்னிங் வந்து இடையில் வந்து தூங்கிட்டு இருக்க பேஷண்ட் தூங்கிடுவாங்க, அப்புறம் பேஷண்ட் யாரும் தூங்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நைட்டு வந்து 1 ஹவர் இல்லை 2 ஹவர் அந்த கேப்பில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து அப்படியே சும்மா வார்டுக்குள்ளே அப்படியே நைஸாக ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம். போயிட்டு வந்து யாரும் தூங்கலைன்னா என்ன விஷயம், எதுக்காக தூங்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்போம். சப்போஸ் அவங்களுக்கு எதுவும் உண்மையிலே கம்ப்ளைண்ட் இது மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப டாக்டர்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு பேஷண்ட்டு செட்டில் பண்ணணும். அப்புறம் காலையில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து பர்சனல் ஹைஜீன் அந்த மாதிரிலாம் இருக்குது, பல் விளக்க சொல்கிறது, அப்புறம் திரும்ப காலையில் எதுவும் ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர், இந்த இப்போ வந்து சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் ப்ளட் சுகர் எடுக்கணும், பிபி பேஷண்ட்டுக்கு வந்து பிபி பார்க்கணும், அதெல்லாம் ரெக்கார்ட் எல்லாமே இந்த நம்ம நைட்டு பார்த்ததெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ரிப்போர்ட்டில் நம்ம மென்ஷன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்டில் மென்ஷன் பண்ணணும். இது வந்து எங்களோட நர்சிங் கேரில் வரும். ஹாஸ்பிட்டல்லேருந்து எதுவும் ட்ரைனிங் கொடுத்தாங்களான்னா ட்ரைனிங்னு மாதிரி எதுவும் கொடுக்கல. டியூட்டி போட்டோடனே நம்மளை வந்து எங்கள் நர்சிங் சூப்பரண்ட் ஆஃபீஸில் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனு, இதுக்கு உங்களை போஸ்டிங் போட்டிருக்கோம், நீங்கள் இந்தந்த மாதிரி இது பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு சும்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த பிபி கிட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் பேஷண்ட்ஸ்கிட்ட எப்படி பொலைட்டாக நடந்துக்கணும் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் எல்லோரும் பயந்துடக்கூடிய சுச்சுவேஷன் தான், அதனால் வந்து யாரும் பயப்படாமல் இருக்கும், கொஞ்சம் தெம்பாக பேசுவாங்க. அதேமாரி உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சைக்காட்டிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அவங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு நம்பர் கொடுத்துருந்தாங்க 2 பேரோட நம்பரும். எங்களுக்கு அந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரல. மார்னிங் 7 மணிக்கு மார்னிங் டியூட்டி ஸ்டாஃப் வருவாங்க, அவங்க பிபி கிட்ட எல்லாம் போட்டு தான் உள்ளே வருவாங்க. வந்தோடனே அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம், நைட் நடந்ததெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு எந்தெந்த பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், டாக்டர்ஸ் வந்து என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் வெளில வந்துடும். வெளியில் வந்துட்டு அந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி அந்த க்ளவுஸ் மேலேயே ஹேண்ட் சானிடைசர் போட்டுட்டு ஒவ்வொரு இதாக ரிமூவ் பண்ணுவோம். இந்த பிபி கிட்டில் முதல் ஹெட் கவரு, அப்புறம் அந்த கிளாஸு, மாஸ்க்கு, அப்புறம் திரும்ப ஒரு கேப்பு, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஏப்ரன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். அப்புறம் புட் கவர் ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த பிபி கிட்டு அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஷர்ட் ஃபேண்ட்லாம் இருக்கலாம் அதில் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு டஸ்ட்பினில் போட்டுருவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணி திரும்ப ஒரு அந்த மேலே உள்ள க்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த கீழே உள்ள க்ளவுஸோடு சேர்த்து எடுத்துகிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அந்த தேட்டர் ட்ரெஸ் போட்டுருவோம்ல அதை கலட்டி விட்டு நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே குவார்டர்ஸ்க்கு வந்துடுவோம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ரூம் கொடுத்துருக்கிறதுனால குவார்டர்ஸ்க்கு வந்து மொதல் வந்தோடனே நல்லா தலைக்கு ஷாம்பு இதெல்லாம் போட்டு நல்லா குளிப்போம். குளிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை பல் விளக்குவோம். திரும்ப பல் விளக்கி பாத்ரூம் போகிறலாம் போட்டு திரும்ப ஒரு தடவை குளிச்சுட்டு 2 தடவை குளிப்போம் ஒரு நாளைக்கு இந்த ஒரு வேலைக்கு முடிச்சுட்டு வந்தோடனே. குளிச்சுட்டு அப்புறம் வழக்கமாக ரொட்டீன் நம்ம சாப்பிட்றது அதெல்லாம் பார்த்து போயிடுவோம்.
டூட்டி முடிச்சு டெய்லி வீட்டுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு சப்போஸ் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம அது கேரியராக மாறிடும் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நமக்கு ரூம் கொடுத்துருக்காங்க, அதில் தான் ஸ்டே பண்ணணும். டியூட்டி பார்க்கும்போது 1 வீக்கு அங்கே ஸ்டே பண்ணணும். அது டியூட்டி முடிச்சுட்டு 1 வீக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. 1 வீக் வரைக்கும் அது வந்து குவாரண்டைன் பீரியட்னு சொல்கிறாங்க. அந்த 1 வீக்கும் வந்து நமக்கு குவார்ட்டர்ஸில் இடம் தந்துடுறாங்க. அங்கே வந்து அங்கே சாப்பாடு மற்ற எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சுருந்தாங்க. ஆனால் நம்ம ஒரு 14 நாள் வந்து வீட்டுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. நார்மலான டைம்லையும் சரி, இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு அவுட் பிரேக் வரும்போதும் சரி, எல்லா கேஸுமே நாங்கள் வந்து ஒரு சவாலாக தான் எடுத்து பண்ணுவோம். நம்ம நர்சிங் கேர் நல்லா கொடுத்துருந்த பேஷண்ட் வந்து வீட்டுக்கு நல்லபடியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் பண்ணுவோம். பண்ணும்போது வந்து பெரும்பாலும் நல்ல ரிசல்ட் தான் வரும். நல்ல ரிசல்ட்டு வந்து பேஷண்ட் வீட்டுக்கு போகும்போது வந்து நம்மளை பார்த்துட்டு தான் போவாங்க. ஒரு சில டைம் நம்மளுக்கு டியூட்டி அந்த டைம் முடிஞ்சிருக்கும், இல்லை அடுத்த டியூட்டிக்கு வருவோம், அந்த மாதிரி டைமில் நம்மளை பார்க்கறதுக்காகவே மெனக்கிட்டு இருந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. அந்த நீங்கள் தான் நல்லா பார்த்தீங்க, உங்களால் தான் நாங்கள் நல்லா ஆனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கும் பேஷண்ட்டுக்கும் வந்து 24 ஹவர்ஸ் கனெக்ஷன் இருக்கும். டாக்டர்ஸ் வந்து வந்துட்டு ரவுண்ட்ஸ் எடுப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, அப்படி போயிடுவாங்க. திரும்ப ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்ம கூப்பிட்டா தான் திரும்ப வருவாங்க. ஆனால் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அப்படி கிடையாது, 24 மணி நேரமும் அங்கேயே தான் ஸ்டே, அந்த வார்டுக்குள்ளேயே தான் இருப்போம். அப்படிங்கும்போது நமக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள ஒரு உறவுங்கிறது வந்து நல்லபடியாக இருக்கும். அப்படிங்கும்போது அவங்க போகும்போது நம்மகிட்ட சொல்லிட்டு போவாங்க, இல்லை நமக்காக வெயிட் பண்ணி பார்த்து சொல்லிட்டு போகும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஒரு சில டைமில் வந்து இண்டிவிஜுவலாக குறிப்பிட்டே சொல்லுவாங்க, நீங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி. நிறைய எனக்கே வந்து நிறைய இன்சிடென்ட் இருக்குது. டாக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க, பேஷண்ட்டோட அட்டண்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க, நீங்கள் பார்த்ததுனால தான் நாங்கள் இப்படி இன்றைக்கி வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பாய்சன் கேஸ்லாம் வந்து நான் சங்கரன்கோயில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பாய்சன் கேஸ் வந்து மெனக்கெட்டு வந்து இது பண்ணுவாங்க, நீங்கள் தான் அந்த வந்த அப்பமெலாம் நல்லபடியாக பார்த்தீங்க, அன்றைக்கி நீங்கள் பார்த்ததுனால தான் நாங்கள் இன்றைக்கி நல்லபடியாக வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவாங்க. ஈவன் திரும்ப போயிட்டு எப்போது வரும்போது கூட வேறு ஏதாவது விஷயமும் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த பேஷண்ட்டோ அட்டண்டோ வந்துட்டு நம்மளை மெனக்கெட்டு வந்து பார்த்துட்டு போவாங்க. நம்ம மேலே அவ்வளோ மரியாதையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கடவுளோட கிஃப்ட்டுன்னு தான் தோணும். ஏன்னா அந்த ஃபீல்டு எல்லாருக்கும் கிடச்சிடாது, நினச்சவங்களுக்கெல்லாம் கிடச்சிடாது. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல திருப்தியான மனநிலையோடு இருப்போம். இராணுவ வீரர்கள் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோடு போராடிட்டு இருக்காங்க நான் எல்லையில். ஆனால் நாங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியோடு தான் போராடிட்டுருக்கோம். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே எங்களோட நிலைமை அதுதான். ஏன்னா ஒரு கேஷுவாலிட்டியோ இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு அவசர கேஸ் வரும், ஒரு ஆக்சிடெண்ட்டு இல்லை ஒரு வெட்டுப்பட்ட கேஸ் அப்படிங்கும்போது வரும்போது ப்ளட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நம்ம அவங்களுக்கு என்ன நோய் இருக்கும் என்ன ஏதுன்னு நம்ம மைண்டு திங்க் பண்ணக்குள்ளேயுமே நம்மளோட ஆக்ஷன் வந்து டக்குன்னு நம்ம அந்த ப்ளட்டை ஸ்டாப் பண்ணுறதா தான் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்போம், ஐயோ இவங்களுக்கு என்ன நோய் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே வந்து அந்த இது தோணும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கொரோனா வந்து இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டு தான். அதனால் எங்களோட உயிரை பணையை வச்சு தான் இந்த ஒரு போராட்டத்தில் நாங்கள் இறங்கியிருக்கோம். மக்களும் கொஞ்சம் அரசாங்கம் சொல்கிறத கேட்டு கொஞ்சம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண, அவங்களோட அட்வைஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த கொரோனாவுக்கு எதிராக நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இந்த உலகம் வந்து இப்போ தான் இந்த செவிலியர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சாதனை என்ன இதுனாலும் அது வந்து அந்த சாதனையோட கடைசி இது வந்து டாக்டர்ஸ்க்கு தான் போவோம். பெரும்பாலும் செவிலியர்கள் வந்து அதில் அவங்க பேரே வராமல் தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து நம்ம பிரதமரும் நம்ம மருத்துவ பணியாளர்களுக்காக ஒரு நாள் கைதட்டி சொன்னாங்க. இப்போ நேற்று கூட பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு வந்து திரும்ப உயிர் கொடுத்தது வந்து ஒரு 2 செவிலியர்கள்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 2 செவிலியர்களில் ஒரு ஆண் செவிலியரும் உண்டுங்கிறது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி தான். அந்த மாதிரி நாங்கள் எங்களோட உயிரை பணையை வச்சு தான் அவங்களோட உயிரை காப்பாற்றணும்னு இறங்கியிருக்கோம் அந்த ஒரு போராட்டத்தில். அதனால் மக்களும் இதுக்கு ஒத்துழைச்சு நம்ம அந்த போரில் வெற்றி பெற்று கூடிய சீக்கிரத்தில் நம்மளோட இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி.